2020 ஆண்டிற்கான சிறந்த புலனாய்வுக்கான மத்திய உள்துறை அமைச்சர் பதக்கம் அகில இந்திய அளவில் 121 காவல்துறை அதிகாரிகளுக்கு வழங்கப்பட உள்ளது. குற்ற புலனாய்வு வழக்குகளில் சிறந்த புலனாய்வுகளை மேற்கொண்டு புலனாய்வில் சிறந்து விளங்கும் அதிகாரிகளுக்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் 2018 ஆண்டு முதல் இந்த பதக்கம் வழங்கப்பட்டு வருகிறது. குற்ற புலனாய்வில் சிறந்த செயல்திறனை ஊக்குவிக்கும் நோக்கத்தோடு இந்த உள்துறை அமைச்சகம் பதக்கம் வழங்கப்படுகிறது. இந்நிலையில் 2020 ஆண்டிற்கான சிறந்த புலனாய்வுக்கான மத்திய உள்துறை அமைச்சர் பதக்கம் 121 காவல்துறை அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 21 பெண் காவல் அதிகாரிகளும் அடங்குவர். மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐயைச் சேர்ந்த 15 அதிகாரிகளுக்கும் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா மாநிலங்களைச் சேர்ந்த தலா 10 அதிகாரிகளுக்கும் கேரளா மற்றும் மேற்குவங்க காவல்துறைகளைச் சேர்ந்த தலா 7 பேருக்கும் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 8 அதிகாரிகளுக்கும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 6 பேருக்கும் இந்த பதக்கம் வழங்கப்பட உள்ளது. இதனிடையே சிறந்த புலனாய்வுகளை காவல்துறை அதிகாரிகள் மேற்கொண்டதன் மூலம் பல முக்கிய வழக்குகளில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் பதக்கத்திற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ள காவல்துறை அதிகாரிகளுக்கும் அவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.